எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் ஆல்ஃப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஃப்ரெஞ்சு பிங்க் கிளேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம க்ரீன் கிளேயை வச்சு ரிவ்யூ செஞ்சுருந்தேன். இது பிங்க் கலரில் இருக்கிற கிளே. இந்த பிங்க் கிளே ஃப்ரான்ஸ்லேருந்து டைரெக்டாக வர வைக்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க. பிங்க் கிளே யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கின்னை நல்லபடியாக கிளென்ஸ் பண்ணுது, டீடாக்சிஃபை பண்ணுது, ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் செஞ்சு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்ஷான நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்டை நம்மளோட ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹேர்லேயும் யூஸ் செஞ்சுக்கலாம். நான் ஹேருக்கு யூஸ் செய்யலை, ஒன்லி ஃபேஸ் பேக்காக மட்டும்தான் அப்ளை செஞ்சு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் 100% பியூரான பிங்க் கிளே பவுடர் தான் இருக்குது, வேறு எந்த ஒரு கெமிக்கல் தேவையான அளவு ஒரு பவுல்ல கொஞ்சமா கிளே பவுடரை எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட நார்மலான வாட்டரை விட்டு மிக்ஸ் செய்யலாம், இல்ல ரோஸ் வாட்டரை விட்டு மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஸ்கின்ல அப்ளை செஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கிரீடியன்ட் சேர்க்கணும் அப்படின்னா யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்க யூஸ் செய்யணும். ஓகேவா? ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா மில்க் இல்ல தயிர் கூட வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அலவராவை விட்டு மிக்ஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொலிவை கொடுக்கணும் அப்படின்னா ஹனி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். எந்த இன்கிரீடியன்ட் வேணும்னாலும் உங்களோட ஸ்கின்னுக்கு எப்படி அப்ளை செஞ்சா ஒத்துக்குமோ அதை வந்து ஃபாலோ செஞ்சுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ற நேரம் ஃபர்ஸ்ட் வாட்டர் விட்டு மிக்ஸ் செஞ்சுக்கிறேன், நெக்ஸ்ட் கொஞ்சமா ரோஸ் வாட்டர் விட்டுக்கிறேன், ஹனியும் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொலிவு கிடைக்கும். நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு ஃபேஸ் பேக்காக ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை செஞ்சுக்கிறேன். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னு க்ளீனாக இருக்கணும். மாய்ஸ்சரைசரோ எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்டோ எதுவுமே ஸ்கின்ல இருக்கக்கூடாது. நல்லபடியாக ஸ்கின்னை ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு யூஸ் செஞ்சு க்ளீன் செஞ்சு டவலில் துடைச்சதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்கை அப்ளை செஞ்சுக்கிங்க. 15 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். ஃபேஸை வாஷ் செஞ்சதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யுங்க. ஏன்னா கிளே ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்கின்னை ட்ரை பண்ணும். ஓகேவா? ஆனால் இந்த பிங்க் கிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணும். அதனால ஸ்கின்னு கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமாவது ட்ரையான ஃபீலை கொடுக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசரை அப்ளை செய்கிறது நல்லது. ஃபேஸை பொலிவாக மாற்றுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே சூப்பராக பொலிவாக மாற்றுது. நான் ஏற்கனவே ரிவ்யூ செஞ்சுருந்தேன்ல ஃப்ரெஞ்ச் க்ரீன் கிளே, அதை விட பிங்க் கிளே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரீன் கிளே என்னோட ஃபேஸில் யூஸ் செய்கிற நேரம் இருந்த பொலிவை விட பிங்க் கிளேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக, கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா அதிகமாக நல்ல ஒரு க்ளோ, நல்ல ஒரு பொலிவு கிடைச்சது மாதிரி இருக்குது. கிளே டைப்பாக இருக்கிற ஃபேஸ் பேக்கெல்லாம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் செய்யணும், ரெகுலராக டெய்லியெல்லாம் யூஸ் செய்யக்கூடாது. ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான், அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.